இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்பத் துன்பங்களுமே நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்ததுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த 2022 ஆண்டில் சூரியன் சந்திரத்தால் குபேரனாக போகும் 3 ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த 3 ராசிகளில் உங்கள் ராசி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கிரகங்களின் ராஜாவான சூரியன் சில தினங்களில் தனது ராசியை மாற்றுகிறார். வெற்றி, தன்னம்பிக்கை, ஆரோக்கியம், மரியாதைக்கு காரகத்துடனான சூரியனின் பேச்சு அனைத்து 12 ராசிகளையும் பாதிக்கிறதுங்க. அதாவது ஏப்ரல் 14 சூரியன் ராசி மாறப்போகிறார். சூரியன் தற்போது மீனத்தில் இருக்கிறார். ஏப்ரல் 14 2022 அன்று அவர் மேச ராசிக்குள் நுழைகிறார். சூரியனின் இந்த ராசி மாற்றம் 3 ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமையப்போகிறது. மேலும் கிரகங்கள் எப்போதும் சூரியனை சுற்றி கொண்டே இருக்கின்றது என்பது அனைவரும் அறிந்ததே. ஜோதிடத்தில் ஒரு ராசியில் நீண்ட காலம் அமர்ந்து பலன் தரக்கூடிய குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி உள்ளிட்டவை மிகவும் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. அதை தாண்டி ஒவ்வொரு மாதமும் சூரியன் ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும் நிகழ்வை தமிழ் மாத பலனாகவும், சந்திரன் மாறக்கூடிய நிகழ்வை சந்திரனை அடிப்படையாக கொண்டு தின ராசி பலனும் கணிக்கப்படுகின்றன. இந்த 3 கிரகங்களின் முக்கிய பெயர்ச்சி நிகழ்வு ஏப்ரல் மாதத்தில் நிகழவுள்ளதுங்க. அதனால் ஏப்ரலில் ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய கோல்சரா பலன்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைய உள்ளது. மிதுன ராசி கரகளே, மேச ராசியில் பிரவேசித்த பிறகு சூரியன் மிதுன ராசிக்கு 11 பேஜை சந்திக்கிறார். இது வருமானம் மற்றும் லாபத்திற்கான இடமாக சொல்லப்படுகிறது. இந்த நிலை இந்த ராசிக்காரர்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கும். திடீர் பண ஆதாயத்தை பெறுவீர்கள். வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவர்கள் ஆதாயம் அடைவார்கள். அதே போன்று பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு அதிபதியான புதனும் சூரியனும் நட்பு கிரகங்கள் என்பதால் இந்த சந்தத்தின் போது பூர்வீகம் பேச்சின் அடிப்படையில் பல வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மேலும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மகான்களின் தரிசனம் கிடைக்கும். சுப காரியங்கள் செய்வதற்கான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். மேலும் பயணங்கள் அதிகம் செய்ய வேண்டிய நிலை இருக்குங்க. எல்லா விதத்திலும் நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று சுயதொழில் செய்பவர்களுக்கு மேன்மை அடையக்கூடிய வருடமாக இருக்கும். அதாவது இந்த காலகட்டத்தில் ஏற்றுமதி, இறக்குமதி, வெளியூர், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் கலைஞர்களுக்கு மிகவும் சிறப்பான பலனை பெறக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், பேச்சாளர்களுக்கு சாதகமான பலன்களை பெறுவீர்கள். நிதிநிலை சிறப்பாக இருக்கும் என்பதால் உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் தீரும். மேலும் மிதுன ராசிக்கு 11 ராகு, 5 கேது அமர்ந்திருப்பது மிகவும் நற்பலன்களை தருகிறது. இதுவரை நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள், கஷ்டங்கள் தீரக்கூடியதாக இருக்குங்க. பணி இடத்திலும் குடும்பத்திலும் நீங்கள் சந்தித்த அவமானங்களுக்கு உங்களின் சிறப்பான செயல்பாடுகளால் நற்பெயரை பெறுவீர்கள். மேலும் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும். முன்னோர்களின் ஆசை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அனுகிரகம் பெறுவீர்கள். உங்கள் மனதுக்கு பிடித்த துணை அமைவார்கள். இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் வாங்கும் யோகமும் வீடு கட்டும் முயற்சியில் உள்ளவர்களுக்கு அதற்கான சூழல் சாதகமாக இருக்கிறது. மேலும் சனி அதிசார பெயர்ச்சி நடக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஏப்ரல் முதல் ஜூலை 12 வரையிலான காலகட்டத்தில் உங்களின் ஆரோக்கியமும் உங்கள் வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துங்கள். இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சார்ந்த பயணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். புதிய தொழில் தொடங்குதல் போன்ற விஷயங்கள் சாதகமாகவும் லாபம் தரக்கூடியதாகவும் இருக்கும். பெண்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆண்களுக்கு வேலை தொடர்பான எண்ணங்கள் குறைந்து தொழில் தொடங்க வேண்டும் என்ற மனநிலையில் இருப்பீர்கள். மேலும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் சிறப்பாக செயல்படுவீர்கள். அதாவது உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் ஏற்படும். உங்களின் மதிப்பு அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அசையும் சொத்து வாங்குவீர்கள். பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் மட்டும் அவ்வப்போது கவனம் செலுத்த வேண்டும். இதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும். கடகராசிக்காரர்களே, மேச ராசியில் சூரியன் சஞ்சாரம் கடகராசிக்காரர்களுக்கு தொழிலில் வெற்றியை தரும். அவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கலாம். அதே போன்று பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கலாம். வியாபாரிகளுக்கு லாபம் ஏற்படும். மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் பயனளிக்கும் சூரியன் பெயர்ச்சி இந்த ஆண்டு நிகழப்போகிறது. அதே போன்று வருமானம் அதிகரிப்பதால் பொருளாதார நிலை வலுப்பெறும்.
புதிய கார் அல்லது வீடு வாங்கலாம். மேலும் குருவின் பார்வை உங்கள் ராசி மீது விழுவதால் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் சிறப்பாக நடக்குங்க. குழந்தை பேற்றுக்கான பாக்கியத்தால் குடும்பமே மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். சொத்து தொடர்பான விஷயங்களில் மேன்மை கிடைக்கும். மேலும் பூர்வ சொத்துக்கள் வந்து சேர வாய்ப்புள்ளது. உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி மேன்மை பெறுவீர்கள். அதே போன்று தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். புதிய கிளைகளை திறக்க சிறப்பான வாய்ப்புகள் அமையும். மேலும் சிலருக்கு பிரபலமாக வாய்ப்புகள் உண்டாகும். குறிப்பாக கலைஞர்கள், பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளதுங்க. அதே போன்று உங்கள் வாழ்க்கை துணையால் நல்ல லாபமும் நிதி ரீதியான வருவாய் கிடைக்கவும் வாய்ப்புள்ளது. வாழ்க்கை துணையின் ஆதரவு சிறப்பாக இருக்குங்க. கணவன் மனைவி உறவில் சற்று அனுசரித்து செல்வது அவசியம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் உத்தியோக இடமாற்றம் உண்டாக வாய்ப்புள்ளது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு அதற்கான சாதக வாய்ப்புகள் உண்டாகும். April 28 வரை மகரத்திலிருந்து கண்டக சனி பலன் தரும் சனி April 28 முதல் July 12 வரை கும்பராசியில் அதிசார பேச்சாக செல்ல உள்ளார். இதனால் அஷ்டம சனி ஏற்பட வாய்ப்புள்ளதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதாவது குடும்ப உறவில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மேலும் அபிசார சனி காலத்தை தவிர மற்ற நாட்களில் உங்கள் ராசிக்கு கண்டக சனி நடக்கும் என்பதால் உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். மேலும் உடல் வெப்பம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதாவது இந்த காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். மேலும் தியானம், யோகா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்றவற்றை செய்ய வேண்டும். இதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் என்றாலும் மனதில் தைரியத்துடன் செயல்பட வேண்டிய காலமாக இருக்கிறது. மேலும் யாருக்கும் வாக்கு கொடுப்பது கூடாது என்று சொல்லப்படுகிறதுங்க. அதே போன்று உங்களது பேச்சில் கனிவும் செயலில் நிதானமும் தேவை என்று சொல்லப்படுகிறது. பெரிய முடிவுகளை எடுக்கும்போது ஒரு கணமும் தகுந்த ஆலோசனையும் தேவை என்று சொல்லப்படுகிறது. மேலும் கடக ராசிக்கு சுகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதே போன்று தேவையற்ற மாற்றம், கனிவான பேச்சாலேயே காரியங்களை சாதிக்க முயல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கேது பகவான் தரும் பலன் பார்த்தீங்கன்னா முதலீடு செய்வதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மீனராசிக்காரர்களே, மீனராசிக்காரர்களுக்கு சூரியன் சஞ்சாரம் நன்மை தருகிறது. திடீரென்று பணம் கிடைக்கும். செய்யும் முதலிடம் லாபகரமாக இருக்கும். கலைஞர்களின் திறமை பழிச்சிடுங்க. வியாபாரிகளுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாக இருக்கிறது. ஒட்டு மொத்தமாக இந்த நேரம் மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வளம் சேர்க்கும். வேலை திறமைகளுக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்த கிரக பயிற்சியால் சிலருக்கு வீடு, உத்தியோகம், இடமாற்றம் ஏற்படுங்க. அதோடு வேலை தொடர்பாக இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம். திருமண முயற்சி ஈடுபட்டிருந்தவர்களுக்கு விரைவாக நல்லவரன் அமையக்கூடிய வாய்ப்பு உள்ளது. மீன ராசியினர் ஆன்மீக பயணங்கள் அதிகம் செய்ய வேண்டிய அவசியம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மகான்கள் வழிபாடு, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அருகில் உள்ள அறுபடை வீடு ஏதேனும் ஒன்றுக்கு சென்று வர வேண்டும். மேலும் சர்ப்பதோஷம் பரிகாரம் செய்து கொள்வது அவசியம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரர்களுக்கு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மீனராசியை சேர்ந்த பிள்ளைகளுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் உருவாகும். மீனராசி பெண்களுக்கு மிகவும் வலிமையான பலனை தருவதாக இருக்குங்க. உங்களின் கவலைகள் படிப்படியாக நீங்கும். பெரிய நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சுப விரைய செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதே போன்று மேல் அதிகாரம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். மேல் அதிகாரிகளை குறித்து சக ஊழியுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அவருக்கு சென்றுவிடும் என்பதால் உங்களுக்கு வேலை தொடர்பான விஷயங்களை மட்டும் பேசுவது அவசியம் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் பயிற்சி நடப்பதால் இடமாற்றம், வீடு மாற்றம் ஏற்படும். வெளியூர், வெளிநாடு மாற்றம் கூட நிகழ வாய்ப்புள்ளதுங்க. மேலும் April 28 நடக்க உள்ள சனி அதிசார பேச்சின் காரணமாக உங்கள் ராசிக்கு 7.5 ஆரம்பமாக உள்ளது. அதனால் விநாயகரையும் அனுமனையும் வழிபட வேண்டியது அவசியம் என்று சொல்லப்படுகிறது. அஷ்டமஸ்தானத்தில் கேது இருப்பதால் கற்பக விநாயகர் வழிபாடு செய்வது நற்பலனை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இன்னைக்கு நம்ம வீடு என்ன பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2022 ஏப்ரல் மாதத்தில் நிகழப்போகும் சூரியனின் பயிற்சியால் ஒரு குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுக்கு அபிஷ்டமான பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த 3 ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகம், மிதுனம் மற்றும் மீன ராசிக்காரர்கள். இவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுபமான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே போன்று பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களிடத்தில் உதவிகள் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.